பணம் ஏறிவாங்க. 133 வருஷங்களா ஒரு ஆங்கிலேயர் பிடியில் இருந்த நாடு சரியா இண்டையில் இருந்து 74 வருஷத்துக்கு முதல் 1948 ரெண்டாம் மாதம் 4ஆம் தேதி சுதந்திர நாடாக மாறுது. இப்படி சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்பது நமக்கு முன்னுக்கு இருந்த தலைமுறை நமக்கு தந்த ஒரு மகத்தான சொத்து. அதாவது நம்மளோட வாழ்க்கையை, நம்மளோட நாட்டோட எதிர்காலத்தை நம்மளே கட்டி எழுப்பலாம் என்று எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிமொழி தான் இந்த சுதந்திரம். இலங்கையில் வாழ்கிற பள்ளினத்தாரும் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு நாடு தான் இலங்கை. இலங்கை நாட்டில் எல்லா பண்டிகைகளும் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்பட்டாலும், அதாவது வெவ்வேறு இனம் அத்துக்குரியாக்கள் கொண்டாடினாலும், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் நம்மளோட சுதந்திர தினம். இலங்கையானது ஒரு சிறிய தீவு, ஒரு சின்ன தீவு இலங்கை என்றாலும் பல முன்னணி அறிந்த நாடுகளுக்கும் இலங்கையானது ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது ஒரு முன்னோடியாக திகழ்ந்த நாடு. இலங்கையில் பிரிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இலவச கல்வியை வழங்குற நாடு ஒரு இலங்கை. அதே நேரம் மலேரியா என்ற ஒரு தொற்று நோயை முழுமையாக அழிக்க, அதாவது முழுமையாக மலேரியா இல்லைன்னு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நாடு இலங்கை. நம்ம இன்றைக்கு ப்ரவுட் டு பி ஏ ஸ்ரீலங்கனா நான் பெருமை கொள்கிறேன் ஒரு இலங்கையை நான் இருக்கிறதுக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.